கட்சி தலைவர் எம்ஜிஆருடைய மன்ற செயலாளரும் இந்த தொகுதியுடைய இளங்கோவனர் அழகாக தெரிவித்தார்கள். இது விவசாயிகள் விவசாய தொழிலாளிகள் உற்சாகமாக கொண்டாடக்கூடிய ஒரு திருவிழாவாக இருக்கின்றது இந்த தைப்பொங்கல் விழா. தை பிறந்தால் வழி பிறக்கும், அது நம்முடைய முன்னோருடைய பழமொழி. அப்படி தை பிறக்கின்ற பொழுது நம்ம வழி பிறக்கின்றது என்று சொன்னால் நிச்சயமாக இந்த ஆண்டு அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான ஆண்டா. இந்த தை திருநாளில் மக்கள் நாட்டு மக்களுக்கு வழிபிறக்கின்ற ஒரு நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கின்றது. இன்றைக்கு விவசாய பெருங்குடி மக்களும் சரி விவசாயிகளும் சரி இந்த தை திருநாள் ஒரு மகிழ்ச்சியான நாள். பொங்கலிட்டு நான் வளர்க்கின்ற கால்நடைகளுக்கு குளிப்பாட்டி அதுக்கு அலங்கரித்து நம்மோடு மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய திருநாள் தை திருநாள். இந்த தை திருநாளில் நம்முடைய சகோதரர் சகோதரிகளும் தாய்மார்களும் மிகச்சிறப்பாக இதில் கலந்து கொண்டு பொங்கலிட்டு இன்றைக்கு இறைவனை வழிபாடுகின்ற நிலை இன்றைய தினம். இன்றைக்கு எத்தனையோ பண்டிகைகள் வந்தாலும் நாட்டு மக்களுக்கு உணவளிக்கின்றவர்கள் விவசாயிகள் விவசாய தொழிலாளிகள். இரவென்றும் பகலென்றும் வாராமல் மழையும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் இரத்தத்தை வேர்வையாக மண்ணிலே சிந்து உழைத்து உணவை தயாரித்து நாட்டு மக்களுக்கு வழங்கக்கூடிய விவசாய பெருடி மக்களுடைய உன்னதமான நாள் இந்த தை திருநாள். அப்படி எவ்வளவு செல்வங்கள் இருந்தாலும் உணவில்லாமல் வாழ முடியாது. அந்த உணவை உற்பத்தி செய்து கொடுக்கக்கூடிய உழவர்களுடைய நாள் இன்றைய திருநாள் தை திருநாள். இந்த நன்னாளிலே உங்களை எல்லாம் பார்க்கின்ற பாக்கியத்தை இறைவன் வழங்கியிருக்கின்றான், அதற்கு இறைவனுக்கு நன்றி நான் இந்த நேரத்தில் செலுத்துகின்றேன். நானும் ஒரு விவசாயி, என் வீட்டில் இப்படி பொங்கலிட்டு அந்த மகிழ்ச்சியான கொண்டாடி கொண்டிருக்கின்ற பொழுது எப்படி எனக்கு மனநிறைவு ஏற்படுகிறதோ அதை போல் என் இல்ல நிகழ்ச்சியாக இங்கே பார்க்கின்றேன் காணுகிறேன். இன்றைக்கு காலையில் கூட என்னுடைய சொந்த ஊரில் பழனியாண்டவர் கோயில் இருக்கிறது. அந்த முருகன் கோயிலில் காலையில் எங்கள் ஊரெல்லாம் சேர்ந்து பொங்கல் இட்டு வழிபடுவாங்க. ஆனால் இங்கே இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் மணி அவர்களும் அறிவிச்ச இளங்கோவனர்களும் அண்ணன் பிபிஎஸ் அவர்களும் எங்களுடைய சொந்த ஊரான திண்டமங்கலத்திலே இந்த ஆண்டு
தை திருநாள் அன்று தை பண்டிகை கொண்டாட வேண்டும், நீங்கள் வர வேண்டும் என்று அன்பு வேண்டுகோள் விட்டதை காரணத்தினால அங்கே செல்லாமல் உங்களிடத்திலே வந்து சேர்ந்து உங்களோடு பொங்கல் பண்டிகை பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன். இது எல்லையற்ற மகிழ்ச்சி. ஆனா கிராமத்திலே வாழ்ந்து பிறந்தவனுக்கு தான் இந்த தை திருநாளுடைய அருமை தெரியும். கிராமத்திலே பிறந்து வாழ்ந்து நான் இந்த தை திருநாளிலே இங்கே நம்முடைய சகோதரிகளும் தாய்மார்களும் பொங்கல் இட்டு அவளோடு நாம் மகிழ்ச்சியோடு பண்டிகை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு கிராமம் என்று சொன்னால் நாட்டுடைய முதுகெலும்பாக இருப்பது கிராமம். எந்த அளவுக்கு கிராமம் வளர்ச்சி அடைகிறதோ, எந்த அளவுக்கு விவசாயிகள் தங்களுடைய உற்பத்தியை பெருக்குகின்றார்களோ, அப்பொழுதுதான் இந்த நாடு வளர்ச்சியை காண முடியும். அதை நம்முடைய கிராமப்புற மக்கள், விவசாயிகளும் விவசாய தொழிலாளிகளும் நாட்டுக்காக உழைக்கின்றார்கள். நாட்டு மக்களுக்காக வாழ்வதற்கு உணவை தயாரிக்க கொடுக்கின்ற இந்த தைத்திருநாள் அன்னாளில் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை தைப்பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்து இன்றைய ஆட்சியாளர் பற்றி அறிமுகச்சவர் இளங்கோவனில் குறிப்பிட்டார். ஆட்சி பொறுப்பேற்று 2.5 ஆண்டு காலம் ஆகின்றன. 2.5 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மக்கள் எந்த நன்மையை பார்த்தா, என்ன நன்மையை கண்டார்கள்? இன்றைக்கு கிராமத்திலிருந்து நகரம் வரை இருக்கின்ற ஏழை மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், கடைக்கோட்டில் இருக்கின்ற விவசாயிகள், விவசாய தொழிலாளிகள், அவளுக்கென்று இந்த அரசாங்கம் என்ன திட்டத்தை கொண்டு வந்து செயல்படுத்தியிருக்கின்றது என்று சொன்னால் ஒன்றுமில்லை. 2.5 ஆண்டு காலம் வீணடித்துதான் மிச்சம். 2.5 ஆண்டு காலம் விடியா திமுக அரசாங்கம் நாட்டு மக்களிடத்திலே கொள்ளையடித்துதான் அவருடைய சாதனை. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர் இருக்கின்ற ஒரு நிதியமைச்சர் இப்பொழுது வேறு துறைக்கு இருக்கின்றார். அந்த நிதியமைச்சர் குறிப்பிடுகின்றார்,